ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது இவோக் ப்ரோஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் கைஸ், பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட். ஸோ இப்போ நீங்கள் கேப்பீங்க, டென்னடா எவ்வளோ சொல்லிட்டு இருக்கா நீ பப்ஜி மொபைல் வரும் வரும் வரும்னு, ஆனால் வர மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், ஃபைனலி பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட ஒரு சாமியான டேட் வந்திருக்குது. இந்த டேட் பார்த்தீங்கன்னா ஒரு லீக் மூலமாக தான் வந்தது, ஆனால் இது 100% ஒரிஜினல்னு நான் பர்சனலாக நினைக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் இந்த டாப்பிக்கை கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. கைஸ், நான் இப்போ வருஷத்துக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோவில் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஏன் கேட்டிங்கன்னா என்னோட தொண்டையில் ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இது கொரோனாவான் பயமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் எப்படி உங்கள் மைண்டில் ஒரு டவுட் இருக்கும், டே ட்ரெய்லரே வரல, ஆனால் எப்படி நீ பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட டேட் பற்றி பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ரீசன் தான் கைஸ். பப்ஜி மொபைலோட ட்ரெய்லர் அப்புறம் அந்த கேம். ஸோ பப்ஜி மொபைலோட ட்ரெய்லரும் கேமும் ஒரே நாளில் வரப்போகுது. ஸோ புரிஞ்சுருக்கோங்க கைஸ், உங்களுக்கு சப்போஸ் ட்ரெய்லர் காலையில் 6 மணிக்கு வருது அப்படின்னா அந்த கேம் பப்ஜி மொபைல் கேம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வரும். ஸோ இது கூட சொல்ல முடியாது கைஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது ட்ரெய்லர் 2 மணிக்கு வருது அப்படின்னா கேம் 6 மணிக்கு வரதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்க போகுது கைஸ். கைஸ் இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா லீக் மூலமாக தான் வந்திருக்குது, ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை, ட்ரெய்லர் விஷயத்தை. கைஸ் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் ரொம்பவே சீக்கிரமாக இருப்போது, அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில், நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய பிரச்சனை வச்சுட்டு இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை கைஸ், அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கை நான் இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டின உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்கிறது உங்கள் லைக் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். கைஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், யூ கான்ட் லாகின், யுவர் அக்கௌண்ட் மைக்ரேட்டட் டு பப்ஜி மொபைல் இந்தியா. ஸோ யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்களுக்கு நான் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ கான்ட் லாகின், உங்களால் லாகின் பண்ணவே முடியாது. யுவர் அக்கௌண்ட் மைக்ரேட்டட் டு பப்ஜி மொபைல் இந்தியா, உங்களோட அக்கௌண்ட்டை பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ கேமின்னு வரல, ஆனால் பப்ஜி மொபைல் இந்தியன் சர்வர்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதில் அர்த்தம் பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் ரொம்பவே கிட்ட இருக்குது கைஸ். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது லீக் ஆகின ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆடியோலாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்க செக் பண்ணும்போது லீக் ஆகின ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். இது வந்து ரொம்ப பெரிய யூடியூபர் போட்டிருக்காரு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் நம்புகிறேன் இது ஒரிஜினல் நியூஸாக இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, என்னடா இது ஸ்க்ரீன்ஷாட்டு தானே வந்திருக்கு, இது ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு, இது எடிட்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ் அதான் இல்லை. இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் வரல, அவங்க லாகின் பண்ணுற மொத்த வீடியோ வந்திருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் அந்த வீடியோ காட்டுறேன். கைஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட் ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ நாங்கள் எங்களுக்கு லான்ச் டேட் தெரிஞ்சுது, ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு நம்பிக்கை வரல மேலே. ஸோ இது ஒரிஜினலாக அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் டேட் அப்படி ஒரு சாமியான நம்பிக்கை வந்திருக்குது. ஸோ டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும்னு நம்புகிறேன். ஸோ பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட் 20th November. சரியாக கேட்டிங்க கைஸ், பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட லான்ச் டேட் பார்த்திங்கன்னா 20th November. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 19th November. ஸோ நாளைக்கு தான், நாளைக்கு 20th November. ஸோ இந்த டேட்டு தான் பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லீக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங் கைஸ். ஸோ நான்லாம் கன்ஃபார்மே ஆகிட்டேன், டே 20th November வரப்போகுது, நம்ம டேட்டா எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், பப்ஜி மொபைல் வந்தோடனே இன்ஸ்டால் பண்ணணும்னு நான்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்து வந்துச்சு. அதோட கைஸ் ஒரு ப்ரூஃப் கேட்பீங்க, ஒரு என்ற ப்ரூஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரூஃபாக இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்திருக்குது கைஸ் எல்லாமே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கேல்குலேஷன். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்திருக்குது. ஸோ ஓகே, அதை ஞாபகத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு லீக் சொன்னோம்ல, நான் உங்களுக்கு சொன்னோம்ல ஒரு நல்ல சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு லீக் வந்திருக்குன்னு. ஸோ அந்த ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ஜென்வனான ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு லீக் வந்திருக்கு. அதோட பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, தமிழ் யூடியூபர்ஸ், அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க 20th November வரப்போகுது வரப்போகுதுன்னு. ஸோ அவங்க சொன்னது எல்லாம், ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா சும்மா கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டாங்க வரோம் வரோன்னு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லீக் வந்திருக்கும். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க கைஸ், பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கான டேட் 20th November. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, டேனா 20th November, அதாவது நாளைக்கு. ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா 99% நம்பிக்கை இருக்குது இது ஒரிஜினல்னு.
ஸோ காய்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃபாக இருக்குது என்னோடது. ஸோ நீங்களும் ரெடியாக இருக்குங்க காய்ஸ். உங்களுடைய அவசரப்பட்டு உங்கள்கிட்ட எல்லாம் டேட்டாவை, சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வைஃபை இல்லை அப்படின்னா டேட்டாவை யூஸ் பண்ணாதீங்க, சேஃபாக வச்சுருங்க. ஸோ எங்கேயும் ஓட போகிறதில்ல டேட்டா. ஸோ பத்திரமா வச்சுருங்க. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ நம்பி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லீக்கை சொல்லியிருக்கேன். இந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இந்த யூடியூபரோட நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இது மேலே. ஸோ இதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வரப்போகுதுன்னு. காய்ஸ் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட சேஞ்சஸ். ஸோ குளோபல் வெர்ஷனுக்கும் இந்தியன் வெர்ஷனுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதை போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்தியன் வெர்ஷனில் மாறப்போகுது. காய்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்கள்கிட்ட கேட்க பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு லீக் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டேன் ஆண்டா இதான் வரப்போகுது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த லீக்கை கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்த இந்த லீக் தான். ஸோ இப்போ ஒருத்தர் லீக் கொடுத்தாருல, அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த லீக்கையும் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா லீக் அவர் கொடுக்கும்போது கூட நான் நம்பலை. என்னடா இது இப்படிலாம் இருக்குமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மையாக இருந்தது, எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையில் ஒரு விஷயம் கூட தப்பாகவே இல்லை. ஸோ இந்த லீக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லீக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அன்டில் தென் பாய்.